ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனை இந்த நாளுக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் உடைய கிரு கிருபையும் உடைய பிரசன்னமும் உடைய பாதுகாக்கும் கரமும் எங்களோடு கூட இருக்க உதவி செய்யும் இந்த நாளில் நாங்கள் தியானிக்கும் தியானம் எங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்க உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருடனும் இருப்பதாக அன்பானவர்களே நாம் மே மாதத்திற்கு முன்னதாக ஒரு தந்தையின் மகன் சுகவீனமாக இருந்த மகன் சுகம் பெற்ற அற்புதத்தை பற்றி நாம் தியானித்தோம் இந்த நாளிலே நாம் இயேசு கடலின் மேல் நடத்தல் என்ற அற்புதத்தை பற்றி தியானிப்போம் ஒவ்வொரு அற்புதமும் ஆண்டவரின் வல்லமையை வெளிப்படுத்துகின்றதை நாம் காண முடிகிறது இந்த அற்புதமானது மத்தேயு பதினான்காம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி மூன்றிலும் மார்க்கு ஆறாம் அதிகாரம் வசனங்கள் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்திரெண்டிலும் யோவான் ஆறாம் அதிகாரம் வசனங்கள் பதினேழு முதல் இருபத்தி ஒன்றிலும் உள்ள வேத பகுதியில் கூறப்பட்டுள்ளன ஆண்டவர் ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் ஆசிர்வதித்து ஐயாயிரம் பேரை போஷித்த பிறகு அங்கு உள்ள மக்கள் இவரை பார்த்து இவரை ராஜாவாக்க வேண்டுமென்று நினைத்தார்கள் ஆகவே அவர் அந்த இடத்தை விட்டு உடனடியாக ஒரு மலையின் மேல் பக்கத்தில் உள்ள ஒரு மலையின் மேல் ஏறி தனித்திருந்து ஜெபிக்கும்படியாக சென்றார் என்று நாம் பார்க்கிறோம் சீடர்களையும் அவர் அனுப்பிவிட்டார் படகு படவில் ஏறி போகுமாறு அவர்களை அனுப்பிவிட்டார் என்று வேதாகமத்திலே கூறப்பட்டுள்ளது ஒருவேளை அந்த மக்களுடைய புகழ்ச்சிக்கும் அந்த மக்களுடைய மேன்மைக்கும் அவர்களுக்கு செலுத்துகின்ற அந்த கணத்துக்கும் அவர் இடம் கொடாமல் அவர் தனித்து ஜெபம் பண்ணும்படி சென்றார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆகவே இந்த அற்புதத்தை பற்றி இயேசு கடலின் மேல் நடத்தல் என்ற அற்புதத்தை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது முதலாவது நாம் பார்ப்போம் என்றால் உபத்ரவப்படுவதை காணும் ஆண்டவர் த லார்ட் சீஸ் த சஃபரிங் மார்க்கு ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் மே அந்த மலையின் மேல் ஏறி அவர் தனித்திருந்து ஜபிக்கின்றார் இங்கு இந்த சீடர்கள் கடலின் மேல் அந்த கடலில் படவிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் தண்டு வலிக்க வருத்தப்படுகிறதை அவர் கண்டார் என்று நாம் பார்க்கிறோம் சீடர்கள் இந்த இடத்தில் படகில் அதிக நாட்கள் அவர்கள் சென்றிருந்திருக்கலாம் இது அவர்களுக்கு புதியதல்ல அது மட்டுமல்ல இந்த கடலானது அநேக நேரங்களில் அமைதியாக தான் இருக்கும் ஆனால் சில நேரங்களில் திடீரென்று சூறாவளி காற்று மாதிரி வந்து கொந்தளிப்பு வரும் என்று கூறப்பட்டுள்ளது ஆகவே இந்த இடத்திலே அவர்கள் செல்லும் பொழுது அங்கு அவர்கள் அந்த சூறாவளி காற்று அந்த கொந்தளிப்பிள்ளை அவர்கள் அகப்பட்டு கொண்டு தண்டு வலிக்க கஷ்டப்பட்டதை ஆண்டவர் மலையின் மேல் ஜெபிக்க சென்றவர் இவர்களுடைய வருத்தப்படுவதை தண்டு வலிக்க வருத்தப்படுவதை காண்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம் நாமும் கூட வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக அதிகமாக வருத்தப்படுகிறோம் அநேக உபத்திரவங்களை நாம் சந்திக்கின்றோம் நம்முடன் இருப்பவர்கள் அதை உணரவில்லை என்றாலும் ஆண்டவர் நம் உபத்திரவங்களையும் நாம் வருத்தப்படுவதையும் உணர்கின்ற ஆண்டவராக நம்மோடு கூட இருக்கின்றார் வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம் ஆகாரின் கண்ணீரையும் அவளுடைய உபத்திரவத்தையும் கண்ட ஆண்டவர் அன்னாளின் உபத்திரவத்தை கண்ட ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் உபத்திரவப்படுவதை கண்ட ஆண்டவர் இங்கேயும் நம்முடைய உபத்திரவங்களையும் நம்முடைய கஷ்டங்களையும் நம்முடைய வருத்தப்படுதலையும் காண்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் ஒருவேளை நாம் நினைக்கலாம் நாம் படும் கஷ்டங்கள் நம்முடைய வருத்தம் யாருக்கும் தெரியவில்லை யாருக்கும் புரியவில்லை என்று சொல்லி நாம் அநேக நேரங்களிலே மன கஷ்டங்கள் அடைவதுண்டு நாம் அப்படி அடைய வேண்டிய தேவையில்லை ஒருவேளை நம்மோடு கூட இருக்கின்ற மனிதர்கள் நம்மை அறிந்தவர்கள் ஒருவேளை நம்மை புரியாதவர்களாக இருந்தாலும் நம்முடைய கஷ்டங்களை புரியாதவர்களாக இருந்தாலும் நம்மோடு கூட இருக்கின்ற ஆண்டவர் நாம் வருத்தப்படுவதை காண்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நாம் முன்னேறி செல்வோம் இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது உற்சாக அருளி உதவி செய்பவராக இருக்கின்றார் த லார்ட் என்கரேஜஸ் அண்ட் ஆஃபர்ஸ் ஹெல்ப் அவர்கள் தண்டு வலிக்க வருத்தப்படுகிறதை கண்ட ஆண்டவர் அவர்கள் பட்டால்தான் திருந்துவார்கள் படிப்பார்கள் என்று அவர் இல்லாமல் உடனடியாக அவர்கள் வருத்தப்படுகிறதை கண்டவர் உடனடியாக அவர் அந்த மலையிலிருந்து இறங்கி வந்து அந்த கடலின் மேல் நடந்து அந்த சீடர்களிடத்திலே செல்கின்றதை நாம் காண முடிகிறது ஆகவே சில நேரங்களிலே நாம் பிறர் கஷ்டப்படுவதை காணும் பொழுது நாம் கண்டும் காணாதவர்கள் போல இருக்கிறோம் சில நேரங்களிலே அவர்கள் கஷ்டப்படட்டும் என்று சொல்லிக்கூட நாம் இருக்கிறோம் அது மட்டுமல்ல நாம் இழிவாகவும் அற்பமாகவும் நினைக்கின்றவர்களாகவும் இருக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் இந்த இடத்திலே அப்படி அவர் செய்யவில்லை உதவி செய்வதற்காக உடனடியாக விரைந்து வருகின்றார் விரைந்து வந்தவர் அந்த கடலின் மேல் நடந்து அந்த சீடர்கள் இடத்திலே வருகின்றதை நாம் காண முடிகிறது ஆகவே ஆண்டவர் சமய சகாயராக நம்மோடு கூட நாம் எந்த ஒரு கஷ்டத்திலே இருந்தாலும் நமக்கு உதவி செய்ய விரைந்து வருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம் இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறதை கண்டு பயந்த சீடர்களுக்கு ஆண்டவர் அவர்களை உற்சாகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் நான் தான் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் நம்மையும் நாம் பயப்படுகின்ற சூழ்நிலைகளிலே நம்மை உற்சாகப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார் அநேக நேரங்களில் நம்முடன் இருக்கும் ஆண்டவரின் வல்லமையை நாம் அறியாததினால் எல்லாவற்றிற்கும் நாம் பயப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம் சிறு சிறு காரியங்களுக்கு கூட நாம் பயப்படுகின்றவர்களாக இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் நம்முடன் இருக்கின்றார் என்று நாம் அறிந்து கொண்டால் நாம் பயப்படாமல் இருக்க முடியும் எலியாவும் கூட ஏசபேலுக்கு பயந்து அவர் அந்த குகைக்குள் சென்று ஒளிந்து கொண்டு இருந்தபோது மன அந்த இடத்திலே சென்று இருந்தபோது ஆண்டவர் அவரோடு கூட அவரை பற்றி எந்த விதமான திட்டவோ இல்லையென்றால் அவரை கடிந்து கொள்ளவோ இல்லாமல் மெல்லிய சத்தத்துடன் அவரோடு பேசினார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நாமும் கூட ஒருவேளை பயத்தில் யாராவது இருப்பார்களே என்றால் அவர்களை இடத்திலே நாம் கோபப்படவோ இல்லை அவர்களை திட்டவோ கடிந்து கொள்ளவோ கூடாது என்று நாம் இதிலிருந்து நாம் கண்டுகொள்ள முடிகிறது மார்க்கு ஆறாவது அதி அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் இருந்த படவில் இயேசு ஏறினார் காற்று அமைதலானது என்று நாம் வாசிக்கிறோம் அவர்களுடைய பயமும் நீங்கியது என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கை என்னும் படகில் ஆண்டவருக்கு நாம் இடம் கொடுத்தால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க நம்முடைய பயணத்தில் நம்மோடு கூட வருவதற்கு நம்முடைய படகில் நாம் இடம் கொடுத்தால் நாம் ஆண்டவ அந்த பயம் இல்லாமல் நாம் செல்ல முடியும் என்று நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அந்த கொந்தளிப்பு அவர் உடனே அந்த கொந்தளிப்பு அடங்கியது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு இடம் கொடுப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கொந்தளிப்புகளும் சூறாவளி காற்றுகளும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவை அடங்கும் என்று நாம் பார்க்கிறோம் நமது வாழ்க்கை என்னும் படகில் அவர் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை கொந்தளிப்பிலே சிக்கிக்கொள்ளும் அமிழ்ந்து போகும் என்று நாம் பார்க்க முடிகிறது ஆகவே அந்த பிரச்சனைகள் நம்முடைய படகை மூழ்கடித்துவிடும் ஆகவே நாம் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இடம் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் யோவான் ஆறு இருபத்தி ஒன்றிலே நாம் பார்க்கும் பொழுது அவரை படகில் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தார்கள் உடனே கொந்தளிப்பும் அடங்கியது அவர்கள் சென்று சேர வேண்டிய இடம் சென்று சேர்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நமது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையும் அந்த புயலிலே நான் அகப்பட்டு கொள்ளும் என்று நாம் காண முடிகிறது அது மட்டுமல்ல அந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையை மூழ்கடித்து விடும் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கை என்ற படையில் இடம் கொடுப்போம் என்றால் இந்த பிரச்சனைகள் சூறாவளி காற்றுகள் போன்ற துன்பங்கள் எல்லாம் இருந்தாலும் நாம் அமைதியாக கரை சேர முடியும் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு இடம் கொடுத்திருக்கிறோமா நம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரின் வல்லமையும் பேதுருவின் விசுவாசமும் த லார்ட்ஸ் பவர் அண்ட் பீட்டர்ஸ் ஃபெய்த் என்று நாம் பார்க்கிறோம் மற்றேயோ பதினான்காம் அதிகாரம் இருபத் வசனங்கள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்றிலே நாம் பார்க்கும் பொழுது பேதுரு தனது விசுவாசத்தை செயலில் காண்பிப்பதற்காக ஆண்டவர் கடலில் நடந்து வந்தவுடனே தானும் கடலின் மேல் நடக்க வேண்டும் என்று அவர் ஆண்டவரிடத்திலே கட்டளையிடும்படி கூறினார் ஆண்டவரும் சரி நீ நடந்து வா என்று கூறினார் அவரும் பேதுருவும் நடக்க ஆரம்பித்தார் ஆனால் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் நன்றாக நடந்து வந்தவர் திடீரென்று முன்னதாக நின்ற ஆண்டவரை பார்க்காமல் அவர் தன்னை சுற்றியுள்ள அந்த காற்றையும் தன்னுடைய கால்களுக்கு அடியில் உள்ள அந்த கொந்தளிப்பையும் பார்த்த உடனே அவரால் ஒரு அடி எடுத்து முன்னாலே வைக்க முடியவில்லை அவர் அமிழ்ந்து போகிறதை அவர் கண்டார் ஆகவே அந்த பேதுருவினுடைய அந்த பார்வை அந்த இடத்துல முக்கியமானதாக அமைகிறது ஆண்டவரை நோக்கி பார்த்த அந்த பார்வையை விட்டு அவர் தன்னுடைய சூழ்நிலைகளை அவர் பார்த்ததினாலே அவரால் முன்னேறி செல்ல முடியாமல் அமிழ்ந்து போகிற அந்த ஒரு நிலைமையை நாம் காண முடிகிறது ஆகவே உடனே அவர் ஆண்டவரே என்னை இரட்டியும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்கின்றார் ஆண்டவர் தமது கையை நீட்டி அவரை பிடித்து அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டா என்று கூறுகின்றார் ஆகவே அவர் சந்தேகப்படுகின்றார் நான் கால ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஆண்டவரும் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு நான் இப்போது நடக்கவும் ஆரம்பிச்சிட்டேன் நான் போய் சேர்வேனா என்கிற அந்த ஒரு சந்தேகம் அவருடைய வாழ்க்கையிலே வந்ததினாலே அவரால் அங்கு செல்ல முடியவில்லை அவருடைய பார்வை அந்த ஆண்டவரை பார்த்த பார்வையை நீக்கிவிட்டு இந்த புயலையும் கொந்தளிப்பையும் பார்த்ததினால் அவரால் முன்னேற முடியவில்லை என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இன்று மனிதருடைய வாழ்க்கையை கூட நாம் பார்க்கும் பொழுது முற்றிலுமாக அந்த பார்வையை பொறுத்ததாக உள்ளது நம்முடைய பார்வையை தான் நம்முடைய வாழ்க்கையை டாமினேட் பண்ணுகின்றது என்று நாம் பார்க்கிறோம் விஷன் டாமினேட்ஸ் லைஃப் என்று நாம் பார்க்கும் பொழுது நாம் எல்லாவற்றையுமே பார்த்து பார்த்து தான் நாம் செய்கின்றோம் ஆகவே வாழ்க்கையை டாமினேட் பண்ணுவது அந்த பார்வை என்று நாம் கூற முடியும் இங்கே நாம் பார்க்கும் பொழுது தொலைதூர பார்வை லுக்கிங் அகட் ஆர் ஃபார்வர்டு என்று நாம் பார்க்கும் பொழுது தொலைதூர பார்வை மன சோர்வை அருளுகின்ற ஒரு ஒரு குழந்தை பிறந்த உடனே அதை சந்தோஷப்படுவ சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அதனுடைய திருமணத்தை பற்றி நாம் நினைப்பது இதுதான் தொலைதூர பார்வை அப்போ நம்முடைய மனசில் ஒரு சோர்வு வருகின்றதை நாம் பார்க்க முடிகிறது ஆகவே இந்த பிள்ளைகள் படிக்க ஆரம்பிக்கும்போதே நாம் பல காரியங்களை நினைத்து க தொலைதூர பார்வை தேவைதான் ஆனால் அதை நினைத்து கவலைப்படும் பொழுது நமக்கு மனசோர்வை உண்டாக்குகின்றதை நாம் பார்க்கிறோம் ஆகவே அதிக தொலைதூர பார்வையை நாம் நம்மை விட்டு அகற்றுவது நல்லது நாம் கவலைப்படாமல் இருப்பது நல்லது என்று நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக நாம் அந்த பார்வையை பற்றி பார்க்கும்போது லுக்கிங் பிஹைண்ட் பின்னால் பார்ப்பது லோத்தின் மனைவியை கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பின்னால் பார்க்கக்கூடாது ஆண்டவர் சொல்லியிருந்தார் ஆனால் பின்னால் பார்த்ததுனால உப்பு தூணானால் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே வாழ்வில் நாம் கடந்து வந்த கஷ்டங்கள் வேதனைகள் பாடுகள் கண்ணீர் கவலைகளை நாம் அடிக்கடி பின்னாக திரும்பி நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் தடைபடுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடந்ததுண்டு நடந்திருக்கலாம் ஆனால் அவைகளை நாம் நினைத்து நினைத்து நாம் கவலைப்படாதபடி அது நமக்கு மன வருத்தத்தை நமக்கு கொடுக்கின்றதை நாம் பார்க்கிறோம் ஆகவே பின்னால் நடந்தவைகளை நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு முன்னோக்கி நடக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது லுக்கிங் அரவுண்டு நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலையை பார்ப்பது இதை தான் செய்தார் அவரை சுற்றியுள்ள அந்த கொந்தளிப்பையும் அந்த கடுங்காற்றையும் கண்டார் அவரால் முன்னால் செல்ல முடியவில்லை ஆகவே லுக்கிங் அரவுண்ட் நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஐயோ இப்படி இருக்கிறதே அப்படி இருக்கிறதே நான் எப்படி வாழ்வேன் என்று நாம் நினைக்கும்போது நமக்கு ஒரு மன மன சஞ்சலத்தை நமக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் அது நம்முடைய வாழ்க்கையை அப்படியே அமிழ்த்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் வந்து தொலைதூர பார்வையும் நமக்கு தேவையில்லாதது லுக்கிங் பிஹைண்ட் பின்னால் உள்ள நடந்த காரியங்களை நினைப்பது நமக்கு வருத்தத்தை உண்டாக்கும் லுக்கிங் அரவுண்ட் நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை பார்ப்பதும் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் லுக்கிங் அன் டு ஜீசஸ் இயேசுவை நோக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை ஓடி முடிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் எபிரேயர் பனிரெண்டு ஒன்றிலை நாம் பார்க்கும் பொழுது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமது ஓட்டத்தை முடிக்க வேண்டும் அவர் நமக்கு முன் செல்கின்றார் அவரை நோக்கி நாம் பார்த்தால் எதனாலும் நாம் அமிழ்ந்து போகாமல் எதிலும் அமிழ்ந்து போகாமல் நமக்குரிய ஓட்டத்தை வெற்றியோடு நாம் ஓடி முடிக்க முடியும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து நமக்கு முன்னதாக செல்கின்ற மக்களை பார்த்தோ இல்லை என்றால் சூழ்நிலைகளை பார்த்தோ நாம் செல்லாதபடி நமக்கு முன்னதாக சென்று கொண்டிருக்கிற என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் ஆகவே அவர் அவரை நோக்கி பார்த்து தடைகளை அகற்றி போடுகிறவர் நமக்காக எல்லாவற்றையும் வழியை ஆயத்தப்படுத்துகிறவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்கின்ற அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஓடும் பொழுது நிச்சயமாக நாம் வெற்றிகரமாக நாம் ஓடி முடிக்க முடியும் என்று நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே அக்கம் பக்கம் பாராமலும் நம்மை சுற்றிலும் நடப்பவற்றை பாராமலும் நமக்கு நிகழ்ந்ததை பாராமலும் இயேசுவை நோக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துவோம் அப்போது நம் வாழ்வில் நம்பிக்கை உண்டாகும் தைரியம் உண்டாகும் வல்லமை நமக்கு கிடைக்கும் உற்சாகமும் ஒரு முன்னேற்ற பாதையிலே நாம் செல்ல முடியும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நமக்காக முன் செல்லும் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஜெபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்புள்ள தகப்பனே ஆண்டவரே எங்கள் நாங்கள் உபத்திரவப்படும் போது எங்களுடைய உபத்திரவத்தை நீர் காண்கின்ற தேவனாக இருக்கிறீர் காண்கின்ற தேவனாக மட்டுமல்ல சுவாமி எங்களுடைய எங்களுக்கு நீர் அந்த நேரத்திலே உற்சாகத்தை அருளி எங்களுக்கு உதவி செய்கின்ற தேவனாக இருக்கிறீர் சமய சகாயராக இருக்கிறீர் அதற்காக நாங்கள் மைஸ்தோத்திருக்கிறோம் சுவாமி சேஷமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை நோக்கி நாங்கள் எங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கத்தக்கதான கிருபையை நீர் எங்களுக்கு தாரும் இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் பிதாவே ஆமேன்.